இமயமேலிகளவையான யூடியூப் சேனலுக்கு அல்லது மைமாளிகளவையான யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம், இலங்கையில் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியினை பதிவு செய்வதற்கு எத்தகைய விடயங்கள் தேவை என்பதை பற்றி. முதலாவதாக, கம்பெனிக்கு ஒரு பெயர் இருத்தல் வேண்டும். அந்த பெயருடன் கம்பெனியினுடைய, நீங்கள் பதிவு செய்ய இருக்கின்ற கம்பெனியினுடைய முகவரி வேண்டும். அதாவது கம்பெனி பெயர், அதனுடைய முகவரி. பெயர் என்று சொல்லும் போது அந்த பெயரை நாங்கள் கம்பெனி பதிவகத்தில் சர்ச் செய்து வேறு கம்பெனிகளுக்கு அந்த பெயர் இருக்கின்றனவா என்பதை பார்த்து, இல்லாவிட்டால் அந்த பெயருக்குரிய அனுமதியை பெற்ற பின் எங்களுக்கு என்ன நடவடிக்கைகளை ப்ரொசஸ் செய்ய முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெயர் இருத்தல் வேண்டும். அந்த கம்பெனிக்குரிய முகவரி இருத்தல் வேண்டும். அந்த முகவரியை நீங்கள் உங்களுக்கு வியாபார தளத்தை, விசேடமாக வியாபார தளங்கள் இருப்பின் அதனுடைய முகவரியையும் இடலாம், அல்லது உங்களது சொந்த வீட்டு முகவரியும் இடலாம். ஏதாவது ஒரு முகவரி தான் தேவை. அந்த முகவரி இலக்கத்துடன், ஒரு இலக்கத்துடன் இருப்பின் அது மிகவும் சிறந்தது. எனில் சில பிரதேசங்களில் இலக்கம் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில், சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் கிராம சேவகரின் கடிதங்களை கோர, வேறு வேறு விடயங்களை கோர முடியும் அதை முகவரியை ப்ரூவ் செய்வதற்கு. எனவே ஒரு இலக்கத்துடன், நம்பர் 15 இந்த வீதி இந்த பகுதி என்று, அதாவது உதாரணமாக அவ்வாறு ஒரு இலக்கத்துடன் முகவரி இருப்பின் மிகவும் சிறந்தது. அத்துடன் அந்த முகவரியினுடைய பிரதேச செயலகம் எது, கிராம நிலதாரி பிரிவு எது என்பதையும் குறிப்பிட வேண்டும். பிரதேச செயலகம், கிராம நிலதாரி பிரிவு, அடுத்த மாவட்டம், மாகாணம் என்பவை தேவைப்படுகின்றன. அந்த முகவரியுக்குரிய அடுத்ததாக அந்த கம்பெனிக்கு ஒரு மொபைல் கண்டாக்ட் நம்பர், அதாவது டெலிபோன் நம்பர் தேவைப்படுகின்றது. தொலைபேசி இலக்கம் தேவைப்படும். இமெயில் அட்ரஸ் தேவைப்படும். இவைதான் கம்பெனியுடைய விவரங்கள். ஒரு கம்பெனி உருவாகும் போது அங்கே டிரெக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், செக்ரட்டரி என்று மூன்று தரப்பினர் தேவைப்படும். இலங்கையில், யூகேயில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி செக்ரட்டரி கட்டாயம் அவசியம் இல்லை. இன்னும் இங்கே செக்ரட்டரியும் இருக்க வேண்டும். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் ஷேர் ஹோல்டரும் செக்ரட்டரியும், ஷேர் ஹோல்டரும் டிரெக்டரும் ஒரே தரப்பினராக இருக்க முடியும். உதாரணமாக ஏ என்ற நபர் ஷேர் ஹோல்டராக இருக்கும் போது அவரே டிரெக்டராக இருக்க முடியும். ஒரு டிரெக்டர் ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கவும் முடியும். அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டிரெக்டர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்கள் இருக்க முடியும். உதாரணமாக ஏ என்ற நபர் டிரெக்டராக இருந்து ஏ என்ற நபரே ஷேர் ஹோல்டராக இருக்கும் போது வேறு ஒரு நபர் தான், பி என்ற நபர் தான் செக்ரட்டரியாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஏ பி, ஏ என்ற ஒரு ஷேர் ஹோல்டர், பி என்ற ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கும் போது டி என்ற மூன்றாவது டிரெக்டர் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த டிஐ எங்களுக்கு செக்ரட்டரியாகவும் வைத்துக் கொள்ள முடியும். அல்லது ஏ பி என்ற ஷேர் ஹோல்டர்ஸ்கள் இருக்கும் போது அதே ஏ பியும் டிரெக்டராகவும் இருக்க முடியும். இருந்தால் அதில் ஒருவர் ஏ அல்லது பிஐ செக்ரட்டரியாக நியமித்துக் கொள்ளவும் முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் ஏ என்ற நபர் ஷேர் ஹோல்டர், பி என்ற நபர் டிரெக்டர், சி என்ற நபர் செக்ரட்டரியாகவும் இருக்க முடியும். எனவே இவ்வாறு இருக்கும் போது டிரெக்டர்ஸ்களினுடைய, ஒரு டிரெக்டர் ஒருவருடைய, இரண்டு பேருடைய முழு பெயர், ஒரு அடையாள அட்டை அல்லது டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் போன்றவற்றினுடைய பிரதி, தற்போது அது கேட்கப்படுகின்ற, முன்னர் அதுவும் அவசியம் இல்லை, அந்த பிரதியுடன் அவரது முகவரி. அந்த முகவரியில் மென்ஷன் படப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், மாகாணம், மாவட்டம், ஏஜிஏ டிவிஷன் அதாவது பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம சேவகர் பிரிவு என்பன தெளிவாக அந்த முகவரியில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களை பதிவு செய்பவருக்கு அது தேவைப்படுகின்றன. எனவே அது டிரெக்டர்ஸுக்கும் அவ்வாறான விடயங்கள் தேவை, செக்ரட்டரிக்கும் தேவை, ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் இப்படிப்பட்ட விவரங்கள் தேவை. அதனுடன் அவர்கள் அது ஆங்கில மொழி மூலம் இருந்தால் மிகவும் சிறப்பானது, ஒரு அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று இருப்பின் இருத்தல் வேண்டும். இப்படிப்பட்ட விடயங்களுடன் கம்பெனிக்குரிய ஒரு ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லும் போது, அது கம்பெனியுடைய யாப்பு தான், கம்பெனியுடைய அடிப்படை விடயங்கள். அந்த கம்பெனி சட்டத்தில் கூறப்பட்டவாறு அந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் தயாரிக்கப்பட வேண்டும். அந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் தேவை. இவற்றை அடிப்படையாக கொண்டு
உங்களுக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 18, ஃபார்ம் 19 போன்றவற்றை ஃபில் செய்வதன் கூட உங்கள் கம்பெனியை பதிவு செய்ய முடியும். எனவே உங்களுக்கு சாதாரணமாக உங்களிடமிருந்து தேவைப்படுவது ஒரு கம்பெனியை பதிவு செய்வதற்கு நீங்கள் ஏஜென்டூடாக பதிவு செய்வீர்களாயின் அவர்கள் உங்களிடம் கேட்பது இந்த விடயங்கள் தான். கம்பெனியுடைய பெயர், கம்பெனியுடைய முகவரி, அதே போன்று டிரெக்டர்ஸ்களுடைய பெயர், முகவரி, அவர்களது ஒரு அடையாள அட்டை இலக்க கோப்பி, அதே போன்று செக்ரட்டரிகளும் அதே விடயங்கள், ஷேர் ஹோல்டர்ஸ்களும் அதே விடயங்கள். இன்னும் ஒவ்வொரு முகவரிக்கும் அந்த முகவரியினுடைய மாகாண, மாவட்டம், பிரதேச செயலாளர் பிரிவு, கிராம நிர்வாக பிரிவு சரியாக அதை குறிப்பிட வேண்டும். எனில் சில சந்தர்ப்பங்களில் ஏஜென்ட் ரெஜிஸ்டர் செய்யும் போது உங்களது கிராம நிர்வாக பிரிவை, அந்த முகவரியினுடைய கிராம சேவகர் பிரிவை கண்டுகொள்வது அவருக்கு கடினமாக இருக்கும். அதனால் அதை மென்ஷன் பண்ண வேண்டும். அது தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை மறந்துவிட்டேன். டிரெக்டர்ஸ் இருப்பின் டிரெக்டர்ஸினுடைய ஒரு இமெயில் அட்ரஸ், ஒரு தொலைபேசி இலக்கம், அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்களினுடைய இமெயில் அட்ரஸ், தொலைபேசி இலக்கம், அதே போன்று செக்ரட்டரியினுடைய இமெயில் அட்ரஸ், தொலைபேசி இலக்கம். இப்படிப்பட்ட விடயங்கள் தான் தேவையை ஒழிய, சாதாரணமாக நீங்கள் சோல் ட்ரேடரில் ரெஜிஸ்டர் செய்யும் போது இந்த நீங்கள் வியாபார தளத்தினுடைய டீட் அல்லது லீஸ் அக்ரிமெண்ட் போன்ற அவ்வாறான ஆவணங்கள் தேவைப்படுவதில்லை. ஆவணம் என்று நோக்கும் போது அந்த அடையாள அட்டை இலக்கம் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஒரு உங்களை ஆள் அடையாள அட்டையை உறுதிப்படுத்துவதற்குரிய ஒரு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய ஒரு விடயம் மாத்திரமே தேவைப்படுகின்ற, வேறு ஏதேனும் டீட்களோ வேறு விடயங்களோ அவசியப்படுவது இல்லை. இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு இலக்குவாக உங்களுக்கு தற்போது ஆன்லைன் மயப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு வாரத்துக்குள்ளே சரியாக நாங்கள் எல்லா விடயங்களையும் வழங்கும் போது ஒரு வாரம் அளவில் அல்லது இரண்டு வாரம் தான் கூடுதலாக எடுக்கும். அந்த அளவில் மிகவும் குறுகிய காலத்தில் அழகாக பதிவு செய்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் தான் இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இலங்கையில் காணப்படுகின்றது.